விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். பார்வை இயேசுவின் மீது இருக்கணும், எண்ணம் எல்லாம் இயேசுவாய் இருக்கணும் என்று இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க. பார்வை எண்ணமாய் மாறும், எண்ணம் நடத்தையாய் மாறும். இதுதான் சத்தியம். அதனால கண்ணுக்கும் காலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் சங்கீதத்தின் புத்தகம் 25 சங்கீதம் 15 வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாய் எழுதி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன, அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறார். கண்ணானது கர்த்தரை மாத்திரம் நோக்கினால் கால்கள் தப்புவிக்கும்படியாக நடைகளிலே இருக்கிற எல்லாவித விபரீதங்களையும் மறைவான கண்ணிகளையும் எந்த கிரியிலும் சிக்கி கொள்ளாதபடி என் தேவன் என்னை நடத்த தீர்மானித்திருக்கிறார். அவர் நினைத்தது தடைபடாது.